ஈப்தில் வச்சு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் நீங்க சமுத்திரத்தை கடந்து போகணும்னு சொன்னா வந்திருப்பாங்களா யாராவது வெளியே? நீங்க போகும்போது வழியில சமுத்திரத்துல போகணும், வனாந்திரத்துல போகணும், அடுத்து யோர்தான கடக்கணும், எரிகோ கோட்டை என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் முதலே சொல்லியிருந்தா இருந்தது இருந்துட்டோம். இப்படி அடிமட்டி தரத்துல என்ன பண்ணிடுறாங்க, அதை விட்டுட்டு நமக்கு தெரியவே வேணாம், கண்ணை மூடிட்டு ஆண்டவர் காட்டுற வழியில நம்ம போனா எல்லாம் தானா என்ன ஆகும்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பசி வரும் பொழுது எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் ஒரு காகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவேனா கோஷிப்பேன், இல்ல அதுவும் வரல காக்காவே வரலன்னா பரவாயில்ல நான் மேல இருந்து என்ன பண்றேன் உனக்கு. அப்போ அவர் மேலதான நான் முழு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம எங்க இழந்து போறோம்? அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில, நம்ம தொழில, நம்ம வேலையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம எதிர்காலத்துல ஏன் நம்ம அதெல்லாம் இழந்து போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல முழு நம்பிக்கையா இரு, நான் உன் பாதையெல்லாம் செவ்வாய்படுத்துகிறேன், நீ என்ன நம்பி என் பின்னாடி வந்தா போதும், உனக்கு செழிப்பை நான் தரேன், என்ன நீ நம்பு, எதிர்காலத்தை நான் தரேன், என்ன என்ன பண்ணு நீ நம்பு.